ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, இன்று உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்களை சொல்ல வந்துள்ளேன். ஆம் கண்மணி, நீ பரிசுத்தமானவள். எந்த தவறும் எந்த நொடியும் செய்யாத மனம் கொண்டவள். யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத மனம் கொண்டவள். நீ இயல்பாய் நடப்பதையும் நீ இயல்பாய் செய்து கொண்டிருக்கும் காரியங்களையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ அத்தனை தூய்மையானவள், அது உனக்கே தெரியுமா? இப்போது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்னவெல்லாம் நினைக்கிறாய் என்பதை நான் கூறவா? ஆம், என் பிள்ளை, நீ கஷ்டத்தில்தான் இருக்கிறாய். ஆனால் எவரையும் நீ மனமுவந்து கஷ்டப்படுத்தியதில்லை. நீ வேதனையில்தான் இருக்கிறாய். ஆனால் மனதார யாரையும் நீ வேதனைப்படுத்தியதில்லை. ஏளனங்களையும் கேலிகளையும் அவமானங்களையும் நீ பட்டுக்கொண்டு இருக்கிறாயே தவிர, உனக்கு தாழ்ந்தவர்களை நீ ஒருபோதும் அவமானப்படுத்தி பேசியதில்லை. தாழ்த்தி ஒரு பார்வை பார்த்ததில்லை. உனக்கே ஆறுதல் சொல்ல ஆளில்லாமல் இருக்கும் போது உன்னை அண்டி வருபவருக்கு ஆறுதல் சொல்லும் மேன்மை உற்றவள்ளே. உன் கைகளில் அளவாக வைத்து கொண்டு இருந்தாலும் உன்னிடம் கையேந்துபவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் மனம் படைத்தவள். உனக்கு யாரேனும் தீங்கிழைத்து விட்டாலோ, துரோகம் செய்து விட்டாலோ தனிமையில் அமர்ந்து புலம்புவாய். அதிகபட்சமாக என்னிடம் வந்து கண்ணீர் விடுவாய். அவ்வளவுதான் கண்மணி நீ செய்வது. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வந்ததே இல்லை. எனக்கு இவ்வாறு செய்தவர்களுக்கு பாடம் கற்பித்து விடு அப்பா என்று கேட்கிறாயே தவிர, அவர்களை தண்டித்து விடு என்று ஒரு நாளும் என் பிள்ளை என்னிடம் வந்து முறையிட்டதில்லை. ஒரு மனநிலையில் உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்கள் கூட நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கும் அளவிற்கு வானுயர்ந்த மனம் நிச்சயம் என் பிள்ளைக்கு உண்டு. வழிகளோடுதான் நீ வாழ்கிறாய். ஆனால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்ததே இல்லை. உனக்கு உதவி வேண்டும் சமயத்தில் கூட அப்பா என்று என்னிடம் உரிமையாக வந்து நிற்கிறாயே தவிர, நீ உதவி செய்தவர்களிடம் கூட பதிலுதவி கேட்டு நீ நின்றதில்லை. அத்தனை வைராக்கியசாலி என் பிள்ளை. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உன் நிலை மாறாமல், யாரை போலவும் இல்லாமல், இதுதான் நான் என்று தன்னியல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். அந்த சாதனையை நீ இப்போது செய்து கொண்டும் இருக்கிறாய். ஆம் கண்மணி, நம் வாழ்வில் செய்யும் மிகப்பெரிய சாதனை என்னவென்று தெரியுமா? பிறரை வேதனை செய்யாமல், பிறரை கஷ்டப்படுத்தாமல், பிறருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்வதே நம் வாழ்வின் மிகப்பெரிய சாதனை. இப்போது சொல், நீ சாதிக்க பிறந்தவள்தானே? எந்த சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராமல், உன் மனதை அலைப்பாய விடாமல், எந்த கெட்ட வழியிலும் செல்லாமல், வைராக்கியத்தோடு நேர்மையான வழியில் நிற்கிறாயல்லவா? இதுதான் என் பிள்ளை. இதுவரை உன் வாழ்வில் நீ எதையும் சேர்த்து வைக்கவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் உனக்கே தெரியாமல் நீ எத்தனை புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று தெரியுமா? என் கண்மணியே, இனி உன் வாழ்வில் நடக்கும் எல்லா நன்மைக்கும் நானே பொறுப்பு. நான் உன்னுடனே இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப்போவதில்லை. நன்மைகளை மட்டுமே செய்து வரும் உனக்கு இனி எப்பொழுதும் நன்மையே நடக்கும். மனம் சோர்ந்து விடாமல் நம்பிக்கையோடு மட்டுமே இரு. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.